சீக்கிரம் ஏறியா ஏறி சீக்கிரம் தம்பி மணி நல்லா இருக்கியா இப்பதான் ஊர்ல இருந்து வரையா தம்பி ஆமாண்ணே நீங்க நல்லா ரொம்ப நல்லா இருக்கப்பா இந்த பார்த்து கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருக்காது தம்பி ஆமாண்ணே நம்ம ஊர்ல எல்லாம் எப்படின்னே இருக்கு கடவுள் புண்ணியத்துல எல்லாம் ரொம்ப நல்ல செழிப்பா இருக்காங்கப்பா ஒரு குறையும் இல்லைப்பா டிக்கெட் டிக்கெட் வேற யாரும் டிக்கெட் எடுக்கணுமா டிக்கெட் பறக்கிற பாண்டி யாருப்பா இறங்கணும் இறங்குப்பா யாருப்பா இறங்கணும் சீக்கிரம் இறங்குப்பா மச்சான் பாத்தியா இதான் வெளிநாட்டில் வச்சு எடுத்த ஃபோட்டோ சே செம்மையாக இருக்கு ஃபோட்டோவெல்லாம் காட்டினது போதும் வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்க அதை காட்டு முதல்ல இல்லாதா பரவாயில்லையப்பா ஆண்டலக்க வராங்க பாருங்க ஆண்டலக்க வாங்க தண்ணி பிடிங்க இருக்கட்டும் புஷ்பம் நீங்க பிடிங்க அதுக்கப்புறம் நான் பிடிச்சிக்கிறேன் எடி சீக்கிரம் தண்ணி பிடிங்க அந்த ஆடுகாலி ஆண்டாள் வாரா எம்மா சீக்கிரம் தண்ணி பிடிங்க வரதுக்குள்ள இடத்த காலி பண்ணிடுவோம் ஆண்டாள் ஆகுது ஆடுகாலி ஆகுது அவளா நானான்னு பார்த்துருவோம் அவளும் 10 மாசம் நானும் 10 மாசம் தான் பார்ப்போம் ஆமாக்கா விடக்கூடாது வரட்டவா போட்டு பார்த்துருவோம் அடிங்கக்கா பாட்டி அடி கொழுப்ப எப்படி சண்டை போடுற பாரு நமக்கு என்ன நம்ம வேடிக்கை தானே பார்க்க போறோம் என்னடா இப்படி மாறிட்டாங்க அதுவா மணி வாரா பாரு ஆடுகள் எடி உனக்கு சங்கதி தெரியுமா என்னக்கா என்ன விஷயம் அந்த மேல தெருவுல உள்ள அந்த பையனும் கீழ தெருவுல உள்ள அந்த கடைசி விட்டு பொண்ணும் அப்படியா ஓஹோ ஜோடியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கீங்களா இருங்க வர்றேன் வர்றேன் எடி சுப்பமா அன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானா வந்தா வேலைய பார்த்தா கிளம்பிட்டா சே கர்மம் காலையில சனிய மூஞ்சிரம் முடிக்க வேண்டியிருக்கு Thank you.
கடவுளே, வியாபாரம் என்னைக்காவது நல்லா வரட்டுப்பா. யோ, கடைக்காரரா ரெண்டு பாக்கெட் பால் பாக்கெட் தருமியா? கொஞ்சம் பொறு, உங்களுக்கு என்ன வேணும்? அண்ணே ஒரு நாலு முட்டை கொடுங்க. நாலு முட்டையா? ஆமாண்ணே. சனிய மூஞ்சல் முடிக்க வந்திருக்கு. முத வியாபாரம் மூதேவிக்கு கொடுத்தா வியாபாரம் உருப்பிடுமாங்க. ஊர்ல யாராருக்கெல்லாம் சாவு வருவோம், இவங்க கூட சாவே வர மாட்டேங்க. சாவே வர மாட்டேங்குது. மொத வியாபாரம் இந்த மூதேவிக்கு கொடுத்தா வியாபாரம் உருப்பிடுமாக்கா. சனிய மூஞ்சல் முடிக்க வந்திருக்க. மொத வியாபாரம் இந்த மூதேவிக்கு கொடுத்தா வியாபாரம் உருப்பிடுமாக்கா. இவளுக்கு மட்டும் சாவே வர மாட்டேங்குது. இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கிறாய்? உண்மையான தெய்வத்தை ஆராதிக்கின்ற சொல்லுகிறாய். உன்னால எத்தனை பேருக்கு ஆறுகிறார்? இருக்கிற இடத்துல நல்லவன் உன்னால பெருமாக முடியுதா? கொஞ்சம் யோசித்துப்பா. உன் நிமித்தம் தேவோட நாமம் தூசிக்கப்பட்டால் உனக்கு ஐயோ. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உன்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார். மனம் திரும்பு. உன்னிடத்தில் நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். மனம் திரும்பு. இதாண்டா மணி நடந்துச்சு. அன்னையிலிருந்து ஆண்டாளக்கா ரொம்ப மாறிட்டாங்க. எல்லார்கிட்டையும் அன்பா பழகுறாங்க, ரொம்ப சாந்தமா பேசுறாங்க. இவ்வளவு ஏன் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாங்க. அந்த அக்கா இருக்கிற இடமே இப்ப தெரியாது. இயேசு சாமியோட வார்த்தையும் வசனமும் ஆண்டாள் அக்காக்குள்ள இந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு. அப்படின்னா இயேசு சாமியோட வார்த்தையும் வசனமும் எப்பேற்பட்ட ஆளையும் மாற்றுதுன்னு. கெட்டவள் இப்போ நல்லவளானாள், ஊரே பழித்தவள் இப்போ ஊரால் புகழப்படுகிறாள், சண்டைகள் செய்தவள் இப்போ சமாதானம் செய்கிறாள், அலங்கோலப்படுத்தியவள் இப்போ அலங்காரப்படுத்துகிறாள். மாற்றம் வர காரணம் மாறாத இயேசு மட்டுமே. இயேசு வந்தால் மட்டுமே நிச்சயம் உண்டாகும் மாற்றம்.